ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன் இன்றைக்கு என்னுடைய ஆடியோ மெசேஜில் ஷீரடி சாய்பாபா அவர்களுடைய பொன்மொழிகளை அவர் நமக்காக சொல்லிவிட்டு சென்று இருக்கிற வைர சூத்திரங்களை நம்மை செம்மைப்படுத்தக்கூடிய வாக்கியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஷீரடி சாய்பாபாவிற்கு உலகம் முழுவதும் பக்தர்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஷீரடியில் போனால் அங்கே நடக்கிற கொண்டாட்டங்களை பார்த்தாலே நாம சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் உங்களில் பெருவாரியான மக்கள் ஷீரடி சாய்பாபாவை ஷீரடிக்கே சென்று தரிசனம் செய்துட்டு வந்திருப்பீங்க இன்றைய ஆடியோவில் அவர் நமக்காக சொல்லி வின விஷயங்களை கோர்வையாக உங்களுக்கு நான் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குழந்தைகளையும் பெண்களையும் தயவு செய்து அன்போடு நடத்துங்கள் அப்படின்னு பாபா அவர்கள் சொல்லியிருக்கார் ஷீரடி மகான் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார் உன்னுடைய எதிரிகள் வந்து தொடர்ச்சியாக பத்து வார்த்தைகள் பேசினா பதிலுக்கு ஒரே ஒரு வார்த்தை நீ பேசினால் போதும் என்று ஷீரடி சாய்பாபா அவர்கள் நம்மள வலியுறுத்துறாரு கடவுள் வந்து ரெண்டு விஷயங்களை விரும்புவதாகவும் ரெண்டு காணிக்கைகளை விரும்புவதாகவும் அதில் ஒன்று பொறுமை மற்றொன்று நம்பிக்கை என்றும் அவர் நமக்கு சொல்லி தந்திருக்காரு ஒவ்வொரு நபரும் அவருடைய வாழ்க்கையில கடவுளை தேடுவது மட்டும்தான் குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் இது பாபா அவர்களுடைய அறிவுரை செலக்டடா சில உயிர்கள் மட்டும் கடவுள் நிறைந்திருக்கவில்லை எல்லா உயிர்கள்லையுமே கடவுள் நிறைந்திருக்கிறார் என்று ஷீரடி சாய்பாபா அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் பலமுறை நான் கூட என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுவேன் இயற்கையோ கடவுளோ நாம் கேட்பவைகளை எல்லாம் தருவதில்லை தகுதி உள்ளவருக்கு மட்டுமே கடவுளின் தரிசனம் கிடைக்கும் அவருடைய அருள் வாக்கு கிடைக்கும்னு அந்த கருத்து நான் சொல்வது ஷீரடி சாய்பாபா பற்றிய புத்தகங்களை படித்து கட்டு கொண்டதுதான் அவரும் அதையே சொல்லியிருக்காரு தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே கடவுளின் தரிசனம் கிடைக்கும் துன்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த துன்பங்கள்ல இருந்து நீங்க விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய மனச கடவுளிடம் அவருடைய பக்கம் திருப்புங்கள் என்பது அவருடைய அறிவுரை இருக்கு அப்படி இருக்கக்கூடாது நாம் துன்பத்திலிருந்து முழுமையாக விடுபடணும்னா நம்முடைய மனதை இறைவன் பக்கம் தெருப்ப வேண்டும் என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளை தவிர வேறு யாராலும் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸான நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவர்களெலாம் கடுமையான காலத்தில் சோதனை காலங்களில் நம்ம அடிக்கப்படும் பொழுது நொறுக்கப்படும் போது சங்கடத்தில் உட்படுத்தப்படும் போது நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்க கடவுள் ஒருத்தர் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்புறைய பாதார விந்தங்களை கெட்டியாக பிடிச்சு கொள்ளணும் வழிபாட்டுக்கு ஆடம்பரம் இருக்கக்கூடாது நண்பர்களே பக்தி இருந்தால் போதும்னு ஷீரடி சாய்பாபா அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு பல விதங்களில் பல நாட்களில் பல விழாக்களில் மக்கள் விரதம் இருக்காங்க உண்மைதானே ஆனால் கடவுளை சரணடைஞ்சு ஒருத்தர் வாழறார்னா அதுதான் உண்மையான விரதம் என்று சொல்லப்பட்டிருக்கு இருக்கு பிறந்த நாம யாரிடங்களுமே பகைமையை வளர்க்கக்கூடாது யாரிடமும் பகைமை வேண்டாம் அனைவருமே கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் கொஞ்சம் கூட திமுறோ தெனாவட்டோ இல்லாமல் ஆணவம் இல்லாமல் கடவுளுடைய வேலைக்காரனாக சேவையில் ஈடுபட வேண்டும் அதுதான் நல்லது என்று வலியுறுத்தி இருக்காரு உலகம் பற்றிய கவலை உனக்கு ரொம்ப வேண்டாம் உள்ளம் என்ன நினைக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம்னு ஒரு மிகச்சிறந்த அறிவுரையும் பாபாவால் சொல்லப்பட்டுள்ளது விவேகம் விவேகம்னு நிறைய பேர் வாய் பேசினாலும் உண்மை எதுன்னு அறிந்து கொண்டு தான் விவேகம்னு சொல்லி தந்திருக்காரு மனித உடம்பை புறக்கணிப்பதோ இல்ல அதிகம் பராமரிப்பதோ கூடவே கூடாது புறக்கணிச்சா என்னாவும் நிறைய வியாதிகள் வரும் அதிக பராமரிப்பு வந்தால் அதுல ஈடுபாடு ஜாஸ்தி ஆகிடும் கடவுளினுடைய பக்தி நமக்கு குறையும் அதனால் அப்படி சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவுதான் ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் எவ்வளவுதான் மணி இருந்தாலும் அவனுடைய கர்ம வினையை அவன் அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும் பொறுமைய தயவு செய்து பக்தர்களே கைவிட்டுறாதீங்க தாமதமானாலும் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லித்தரப்பட்டுள்ளது கடவுள் கிட்ட சரண் அடைவது ஒன்றுதான் உண்மையான கௌரவமும் கூட வேலையில் இருக்கும்போது உங்களுடைய வேலையில பணியில கவனம் செலுத்துங்க ஆழ் மட்டும் கடவுளை சிந்திக்கட்டும் ரகசியம் எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது நண்பர்களே எல்லாத்தையுமே கடவுள் அறிஞ்சிருக்கார் சர்வ வியாபி அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காதுன்னும் போது ரகசியம் என்ற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை தர்ம வழியை பின்பற்றினோம்னா கடவுளுடைய அருளை நம்மளால எளிமையாக பெற முடியும் நமக்கு ஏதாவது சில விஷயங்கள் வேணும்னா பணிவோட போய் கடவுள்கிட்ட நாம் கேட்க வேண்டும் தேவையானவற்றை பணிவோடு கடவுளுடன் கேட்டால் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அடுத்தவங்க நம்மளை மதிக்க வேண்டும் அடுத்தவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற ஒரே கருத்தில் தயவு செய்து பக்தியில் ஈடுபடாதீங்க என்று ஷீரடி சாய்பாபா அவர்கள் நமக்கு மிகச்சிறந்த கருத்துக்களை சொல்லியிருக்கார் அவர் பல செய்திருக்கார் தெரியுமா உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அவருடைய சரிதையில படித்து தெரிஞ்சிருக்கலாம் உங்களில் பெருவாரியானவர்கள் இது தெரியாதவர்களுக்கு சொல்ற நானா அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இருந்தார் அவர் சேரடி பாபாவினுடைய உடைய மிகச்சிறந்த பக்தர் அவருடைய முதுகுல ஒரு பெரிய கட்டி வந்து வலியினால் ரொம்ப வேதனைப்பட்டார் எவ்வளோ மருந்துகளை சாப்பிட்டு பார்த்தாரு ஆனால் வலி நிற்கலை வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட காமிச்ச போது அவங்க ஆப்ரேஷன் மூலமாக தான் இந்த கட்டியை அறுவை சிகிச்சை மூலமாக தான் இந்த முதுகில் வந்திருக்க இந்த பெரிய கட்டியை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரும் ஒத்துக்கிட்டாரு ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு ஆப்ரேஷன் செய்வதற்காக வரவும் சொல்லியிருந்தாங்க அந்த ஆப்ரேஷனுக்கு முந்தின நாள் வீட்டில் அவர் ரொம்ப பயத்தோடு பிரார்த்தனை செய்து பாபாவினுடைய படத்தை அவருடைய தலையணைக்கு அடியில் வச்சுட்டு படுத்துட்டார் நாளைக்கு ஆப்ரேஷன் போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அன்றைக்கு நைட்டு அவருடைய வீட்டில் கூரையிலிருந்து ஒரு ஓடு உடைஞ்சி அவர் முதுகில் அவர் குப்பரை தான் படுக்க முடியும் ஏன்னா முதுகில் பெரிய கட்டி குப்புற படுத்து அவருடைய முதுகில் விழுந்து அந்த கட்டி உடஞ்சி போச்சு இத கேள்விப்பட்ட அந்த மருத்துவர்கள்லாம் அவரை பரிசோதிச்சுட்டு சார் உங்களுக்கு முதுகு சரியாச்சுப்போ உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லைன்னு திருப்பி அமைச்சிட்டாங்க கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் அவரு அவர் தான் பாபாவினுடைய தீவிர பக்தராச்சே பாபாபா பார்க்கறதுக்கு சீரடிக்கு போனார் அந்த டைம்ல என்னுடைய மிகச்சிறந்த பக்தனான நானாவினுடைய கட்டிய என்னுடைய விரலால் அழுத்தி தான் நான் உடைச்சேன்னு அங்கே சுற்றி இருந்தவர்கள்கிட்ட பாபா சொல்லிக்கிட்டு இருந்தார் எப்போ இவர் அங்கே போகும்போது இவர் சேரடிக்கு போறாரு சில நாட்கள் கழித்து அப்போ பாபா வந்து சுற்றி இருக்கிறவன்ட்ட பேசிட்டு இருக்காரு என்னுடைய மிகச்சிறந்த பக்தன் நானா இந்த மாதிரி முதுகு கட்டியால் அவதிப்பட்டான் இல்லையா அவனை என்னுடைய விரலை வச்சுதான் அந்த கட்டியை நான் உடைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட அந்த நானாவுக்கு சந்தோஷத்தினால பக்தியினால ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதுன்னு ஒரு உண்மை சம்பவம் எங்கேயோ இருக்கிற ஒரு ஓட உடச்சு ஒரு ஓடு முதுகில் குப்புறப்படுத்துருக்க ஒரு முதுகில் விழுந்து அந்த பெரிய கட்டி ஆப்ரேஷனுக்கு தயாராக இருந்த கட்டி உடைந்து அவர் நல்ல ஆரோக்கியத்தை பெற்றார் என்பது அந்த செய்தி இந்த மாதிரி பல மிராக்கல்ஸுகளை சீரடி சாய்பா அவர்கள் செய்திருக்காரு உங்கள பெருவாரியான மக்களுக்கு அது தெரிந்திருக்கும் இது ஒரு உதாரணத்துக்காக இன்று சொல்லப்பட்டது நிச்சயமாக இன்றைய ஆடியோவை நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதை அடுத்தவர்களும் கேட்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தி தாருங்கள் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்